இளங்கற்பதி முருகனுக்கு அரோகரா புதியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் ஐந்து கலைகளை பற்றி சிந்தித்தோம் அதில் சாந்தி கலாதீத்தை சாந்தி கலாதீத்தை அதுதான் கடைசியில் கிட்ட போய் சேருன்னு வச்சுக்கோங்க இதில் இந்த திருப்புகளில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது அதாவது சேரமான் பெருமான் இந்த திருப்புகளில் சொல்கிறார் பாருங்க அழகாக சொல்கிறார் பாருங்க இந்த திருப்புகளில் எப்படி சொல்கிறாருன்னா ஆதாரம் பையில் ஆளூலர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனானினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா கைலேரி அப்படின்னு இந்த திருப்புகளில் அழகாக சொல்கிறார் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சேரமான் பெருமான் வரலாறு இந்த திருப்புகொள்ள வருது பழனி திருப்புகொள்ள நாதவிந்து கலாத்தி நமோ நம திருப்புகொள்ள வருது மலைநாட்டிலே மகோதை என்னும் பெயரை உடைய கொடுங்கோளூரிலே சேரன் குடியிலே தோன்றியவர் சேரமான் பெருமான் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சேரமான் பெருமான் அனுதினமும் எல்லாம் வல்ல கைலைநாதனை தொழுது வழிபட்டு நிறைய பூஜித்து கண்ணீர் வடிப்பார் அனுதினமும் அவங்க தகப்பனார் இறந்த பிறகு அந்த நாட்டிற்கு வந்து நீ அரசனாகணும்னு கேட்டாங்க கேட்கும் பொழுது நான் பரமேஸ்வரனை கேட்டு விடை பெற்று கொண்டு பிறகு நான் அரச சபைக்கு வருகிறேன் அரசர் பதவி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் பிறகு பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணி பரமேஸ்வரா இந்த நாட்டுக்கு என்னை அரசனாக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்று கேட்கும் பொழுது அசரீர் வாக்காக நீ அரசனாகு என்று ஒரு அசரீர் வாக்கு கொடுத்தார் பரமேஸ்வரன் அதை ஏற்றுக்கொண்ட சேரமான் பெருமான் நான் அரசனாக வேண்டுமென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுடைய பரிபாஷைகள் எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு என்ன பொருள்னா இவர் வந்து அரச சபையில் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அரசனான பிறகு ஏதோ ஒரு மிருகம் வந்து அங்கே ஒரு கத்துது கத்தும் பொழுது அதனுடைய பாஷை தெரியாது அது அழுவுதா கத்துதா இல்லை அதற்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுதா ஒரு பசு வந்து கூக்குறள் இட்டு அழுகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பசு எதனால் அழுகுது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பரிபாஷையை எனக்கு கொடுத்தால் ஒழிய நான் அரசராக மாட்டேன் என்று பரமேஸ்வரனிடம் கேட்டார் சேரமான் பெருமான் அதை நான் கொடுத்தேன் என்றார் அரசு சபையிலே உட்கார்ந்தார் அரசனானார் அருமையாக ஆட்சி நடைபெற்று கொண்டு வருகிறது காரணம் இவர் ஒரு சிவபக்தன் அனுதினமும் நெறி தவறாது சிவை சிவ பூஜை செய்வதில் வல்லவர் அப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இவர் சிவ பூஜை செய்து வரும் காலத்திலே அணுதினமும் சிவ பூஜை முடிந்து சிலம்பொலி கேட்கும் அந்த பூஜா ரூமில் அந்த பூஜா ரூமில் தீபாராதனை செய்யும் பொழுது சிலம்பொலி கேட்கும் ஆகா பரமேஸ்வரன் வந்துவிட்டார் என்று கல்பூர ஆர்த்தி எடுத்து நமஸ்காரம் செய்வார் இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு நாள் இவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீபாராதனை செய்யும் பொழுது அந்த சிலம்பொழி கேட்கவில்லை அழுகுறார் சிலம்பொலி கேட்கலையே என்ன பண்றது என் பூஜையில் தவறு ஏதாவது நடந்து விட்டதா பரமேஸ்வரா என்று அழுகுறார் பதில் வரல எப்பொழுதுமே அரசர் பக்கத்தில் உடைவாழை வச்சிருப்பாங்களா இல்ல கையில் எடுத்தார் எடுத்து கழுத்தில் கத்தி வச்சு அப்படி அறுத்துக்கு போனார் சேரமான் பொறுமையாக இரு சுந்தரர் பாட்டிலே இச்சையுற்றேன் காலதாமதமாச்சின்னு சொல்லிட்டார் நான் வரத்துக்கு ஏன் தாமதம்னா சுந்தரர் பாடினா அதை கேட்டுன்ருந்தேன் அதனால் தாமதமாயிற்று தோ வந்துட்டேன் அப்படின்னு சிலம்பொலி கேட்க வச்சார் உடனே இவருக்கு அந்த சிலம்பொழி கேட்டதுமே சந்தோஷம் அடைந்தது மட்டும் அல்லாது சுந்தரர் யாரு எப்பேர்ப்பட்ட பக்திமான் அவருடைய பாட்டில் வந்து பரமேஸ்வரனே இச்சையுற்றால் அந்த சுந்தரன் யார் என்பதில் புத்தி போய்விட்டது அந்த சுந்தரனை நாம் எப்படியாவது தேட வேண்டும் என்று வேண்டி வேண்டிக்கொண்டு வெளியே வந்து காவலாளிகளை அழைத்து கட்டளையிட்டார் சுந்தரர் எங்கிருந்தாலும் அழைத்து வாங்கன் திருவாரூரில் சுந்தரர் இருக்கார் சேரமான் பெருமானே போயிட்டார் குதிரையில் போனார் சுந்தரருடைய திருவடியிலே விழுந்தார் நடந்தவற்றை எல்லாம் சொன்னார் ஆதலால் உங்கள் மேல் நான் பக்தி கொண்டேன் எங்கள் அரண்மனைக்கு நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று சுந்தரரை அழைத்தார் ஏதோ ஒரு திருவிளையாடல் நடக்கிறது என்பது மட்டும் சுந்தரனுக்கு தெரியும் ஆதலால் சேரமான் பெருமானுடன் அவர் சென்றார் சென்று அரசு சபையில் உட்கார்ந்தார் சுந்தரரும் சேரமான் பெருமானும் நெருங்கிய நண்பர்களானார்கள் இப்படி பல நாட்கள் சென்று விட்டது திடீரென்று கைலாயத்திலிருந்து சுந்தரருக்கு தூது வந்து விட்டது பரமேஸ்வரன் கைலை வா என்று பணிந்தார் உடனே சேரமான் பெருமானிடம் சொல்லாமல் இவர் உடனே கிளம்பினார் ஆடல் வெம்பரி மீதேரி மா கைலே வெம்பறின யானை வெள்ளை மீது சுந்தரர் அமர்ந்து ஓம் நம சொன்னதுமே அந்த யானை போ போயிட்டே இருக்குது கைலாயத்தை நோக்கி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு கைலாயம் கிட்ட வந்துடுத்து அப்படி நெருங்கிண்டே இருக்கு அப்படி போகிறார் போகும்பொழுது அடரடா சேரமான் பெருமானை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு மனசு நினைக்குது நினைத்த மாத்திரத்திலே இங்கே சேரமான் பெருமான் அரசு சபையிலே சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்த அவர் எழுந்தார் உடைவாளை கீழே போட்டார் சட 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 வேகமாக வந்தார் குதிரையின் மீது ஏறினார் ஓம் நம என்ற மந்திரத்தை சொல்லி திருக்கைலாயம் செல் அப்படின்னு அந்த குதிரைக்கு உத்தரவிட்டார் அந்த குதிரை பறக்க ஆரம்பித்து விட்டது குதிரை பறக்கிறது அந்த யானை சுந்தரர் போகக்கூடிய யானை போய்க் கொண்டிருக்கிறது பின் அந்த குதிரை போகிறது சுந்தரரை வளம் வந்து திருக்கயிலாயம் அந்த நுழைவாயில் கிட்ட போய் நின்று போச்சு அந்த குதிரை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுந்தரருக்கு மட்டும்தான் திருக்கயிலாயத்தில் அழைப்பு சேரமான் பெருமானுக்கு கிடையாது அதனால் அந்த குதிரை தடைப்பட்டு அங்கே நின்று போச்சு சுந்தரர் உள்ளே போயிட்டார் ஏன்னா அவர் கூப்பிட்டார் அவர் போயிட்டார் பெருமானை தரிசனம் பண்ணி உடனே இங்கே தாமதமானதுமே சேரமான் பெருமான் திருக்கைலாயம் முன்பு ஆசு கவி பாடினார் அந்த ஆசு கவி பாடியதுமே ஆசு கவி என்றால் மொத்தம் நாலு கவி ஆசு கவி மதுரகவி வித்தார கவி சித்திரக்கவி இப்படி நாலு கவி அதில் ஆசு கவி பாடினார் எதுகை மோனையுடன் கூடியது அந்த கவி பாடியதுமே சுந்தரர் பரமேஸ்வரனிடம் விடைபெற்று இவரை அழைத்து சென்றார் பரமேஸ்வரன் எதிரிலே இந்த ஆசுகவி பாடப்பட்டது பரமேஸ்வரன் இவரை ரட்சித்து திருக்கைலாயத்திலே தமிழ்மொழி அரங்கேற்றம் நடந்தது அங்கே சிவபெருமான் உடனே மகிழ்ச்சியுற்று இங்கே இருக்கக்கூடிய சிவகணங்களுக்கு எல்லாம் சேரமான் பெருமானை தலைவராக்கினார் பாருங்க இந்த பக்தியால் ஆசுகவி பாடி கைலாயம் சென்று அங்கு சிவங்கணங்களுக்கு தலைவனானார் இதை பற்றி நாளை தினம் நாம் சிந்திப்போமாக